kita mata sabit sila na madin pa naman. Hello guys, now our squad is coming guys. Hello guys, நான் எங்க இறங்கிறதுனே தெரியல இப்போ. இங்க எங்க இருந்தால கிளாக் டவர்லன்னா கிளாக் டவர்ல போட்றாங்க. பீக்ல இருந்தா பீக்லயும் போறாங்க. அதனால என் ஃப்ரெண்டே முடி கொண்டுனா எங்க இருந்து. இந்த பாருங்க இது இந்த Dress கூட மேட்சிங் ஸ்கேட்டிங் போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கேட்டிங் போட சூப்பரா இருக்கு. இது ஃப்ரீயாவே வந்திருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க அந்த மெடல்ஸ் தான் கலெக்ட் பண்ணி வாங்கலாம். Más aquí estoy peleando. Ya. Por enemigo no puedo tener. Yo no de hecho por romper no tengo nada. No, yo pita neta lo ni no puedo no. Ah, yo no puedo neta lo. Se revirga. Nombre, nombre, vale, papá. கன்னு கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த மெடல் இது இந்த மெடல் கலெக்ட் பண்ணா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ஸ்கேட்டிங் போர்டு எல்லாம் கிடைக்கும்.
ஃபைல் எப்படி வச்சுட்டு விடுங்க. நல்லா லூசுங்க, இங்கே போய் அண்ணாடி பண்ணுறோம். எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? நான் நாளைக்கா நிறைய ஹைட் ப்ளேஸ்லாம் சொல்கிறேன் கைஸ், நாளைக்கா பாடம். இன்னைக்கு தான் நான் ஹைட் ப்ளேஸ் பாட முடியல. அதனால இதுக்குள்ளே உங்களுக்கு போ தெரிஞ்சால் போகலாம். சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். AK-47 வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே தேவையில்ல, இந்த கண்ணா இங்கே பாருங்க, கன் மலையே கொட்டி கிடக்கு. சரி நம்ம AK-47. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேறு எங்கேயாச்சும் எதுனா லூட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க பார்ப்போம். எனக்கும் கிடைக்க மாட்டேன், லூட்ஸும் கிடைக்கல, எதுவுமே கிடையல. இந்த மெடல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓ, MP40 கிடச்சிருக்கு. இந்த MP40 வச்சு நம்ம நல்லா அடிக்கலாம். ஃபேஸ்புக் கன்னாலாம் எத்தலாம். ஃபேஸ்புக் கன் சொல்ல முடியாதுக்கு. சரி வாங்க, நம்ம இங்கே ஒரு ஹைட் பிளேஸ் பார்த்தேன், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். வாங்க, இல்லை கைஸ், சாரி, என்கிட்ட ப்ளூ வாலியில் இருக்குது. என்கிட்ட ப்ளூ வாலி இருந்துச்சுன்னா நான் பண்ணலாம் அந்த ஹைட் பிளேஸை. என்கிட்ட ஒரு ப்ளூ வால் கூட இல்லைன்னாவே நான் ஹைட் பிளேஸ் காட்டலாம் உங்களுக்கு. சரி வாங்க, நான் ஒரே ஒரு ஹைட் பிளேஸ் உங்களுக்காக காட்டுறேன். ஒரே ஒரு ஹைட் பிளேஸ் நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன். இது இந்த அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கோங்க. இந்த காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிங்கன்னா யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு தான் உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்கே ஒழிஞ்சாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால சாதாரணமாக லாஸ்ட் ரவுண்டு மட்டும் அங்கே ஒழிஞ்சிடாதீங்க. சும்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு மட்டும் அங்கே ஐடியா இருக்கீங்க. இந்த பைக் வச்சுருக்காங்க, இந்த பைக்குலால தான் இருப்பாங்க. ஆனால் மாஸ்டர் ட்ரக் இங்கே ஒரு தாட்டி ட்ராப் பண்ணுவாங்க, ஒரு தாட்டி ட்ராப்பே பண்ண மாட்டேறாங்க. யாருன்னே தெரியும். ஓ, இந்த மெடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நான் அதிகமாக கலெக்ட் பண்ணிடுறேன். எங்கள் கூட வந்தவனும் முதல்ல ஒருத்தனை போட்டான், பின்னத்தை பண்ண போனால் தெரியும். எங்களுக்கு பைக்கோ இல்லை, பைக் இல்லை, வேறு என்ன ஒரு கார் கிடைச்சிச்சுன்னா நான் இன்னொரு ஹைட் பிளேஸ் உங்களை பார்ப்பேன். அந்த ஹைட் பிளேஸு நல்லா தான் இருக்கும். இன்னொரு கார் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ஹைட் பிளேஸ் உங்களுக்கு காட்டுவேன். இருங்க, இங்கே கார் இருக்கும், லாக் டவர் பக்கத்துலேயே இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் இப்போ வச்சுருப்பாங்க, எங்கே போச்சு. மைக் ஆஃப் பண்ணி வச்சு நம்ம பேட் லக்கு. இங்கே பைக்கும் பைக் தான் மட்டும்தான் இருக்குது. இது இங்கே ரெமியை பார்த்துட்டேன், நாக்டவுன். இவன் கதையை முடிச்சு கிட்டேவா இப்போ எவ்வளோ பிரிண்டிட்டு ஈஸியாக பிளேட் பண்ணுவோம். ஆனால் இவன் என்னென்ன முடியும். வாங்க, நான் பைக்கில் உங்களுக்கு கார் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு காரு சூப்பரான ஐட்டம். உங்கள்கிட்ட ஒரு காரு இல்லைன்னா ரெண்டு பைக் இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் இந்த ஹைட் பிளஸில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். இருங்க, இங்கே வாங்க, நான் இன்னொரு ஒரு ஹைட் பிளஸ் காட்டுறேன். வாங்க, உங்களுக்கு போட்டுச்சுமா யாருன்னே தெரியல. அவனை முடிச்சிடலாம். நீங்கள் ரெண்டு குளோல் போட்டு வச்சிடும், யாருன்னே தெரியும், யாரும் இல்லைங்க. நம்மளுக்கு கில்லு முக்கியம்னா நம்ம அந்த வேலையை பார்க்கணும். டேஞ்சர் மாதிரி போடுறாங்க இல்லையா. சரி, நான் பைக் எங்கே ஓட்டணும் போய். பைக்கு இருங்க, இதை இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள். பைக்கு இந்த பைக் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நீங்கள் இங்கே நிப்பாட்டி வச்சுருங்க. கரெக்டாக உங்களுக்கு கிட்ட ரெண்டு ஒரு கார் இருந்துச்சுனாலே போதும், இல்லைன்னா ஒரு ரெண்டு பைக் வச்சுச்சுன்னா நீங்கள் இந்த ஹைட்ல எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்.
இது ஒரு பைக்கு போய் இப்படி நிப்பாட்டிட்டு இதோ இருங்க பாட்டு இந்த பைக்கை இப்படி சைடில் பாய்ச்சு அவ்வளோதான். இப்போ இப்போ இன்னொரு பைக் அங்கே இருக்குல்ல நம்ம பார்த்தோம்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த பைக் எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்ம. அதனால எனிமிஸ்லாம் இல்லை யாரும், ஆனால் நிறைய பேர் போட்டு கட்டோம் நம்ம. இது இருக்க 6 பேர் போட்டுக்கிறேன், இது இருக்க 6 பேர் நம்ம போட்டு சொல்லி முடிச்சிருக்கோம் சரியா. இப்போ நம்ம அங்கே போய் இப்போ நம்ம இந்த பைக்கை கரெக்டாக இந்த இந்த இடத்துல பார்க் பண்ணுவோம். அப்படி இந்த பைக்கை கிராஸ் கட்டாக பார்க் பண்ணுவோம். இந்த பைக் அப்படியே கிராஸ் கட்டாக பார்க் பண்ணுவோம். கொஞ்சம் பைக் அப்படியே கிராஸ் கட்டாக பார்க் பண்ணிவிட்டு இது இது இந்த இது இந்த இடத்துல போயிட்டு இந்த பைக் கிராஸ் ஆகவே வர மாட்டேங்குது. அதனால நம்ம இருந்து இந்த பைக் நோவவே மாட்டேங்குது. இது இந்த பைக்கு போய் என்ன பண்ணுறீங்க, இது இப்படி முட்டி வச்சு நிறுத்துறீங்க, இப்படி முட்டி நிற்கிறீங்க. அப்புறமா நீங்கள் வெளிப்போறது மட்டும் ஒரு ரூட் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த பைக் எல்லாத்தையுமே சுற்றி ஒரே தெளிவு. இந்த பைக்கு பற்றி பற்றி எழுதிட்டு வாங்க வாங்க ஒரு எண்ணி காட்டுவாங்க சொல்லுங்க. நம்மளுக்கு எதுக்காக வேணாங்க இதை இங்கே வச்சுட்டு இங்கே உங்கள்கிட்ட லேண்ட்மேன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, லேண்ட்மேன் வச்சுக்கோங்க. லேண்ட்மேன் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறது மட்டும் ஒரு ரூட் வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து உக்காந்துருங்க இந்த இதில். அப்படியே நீங்கள் MP40 வேறு ஏதாச்சும் ஒரு கன்னை வச்சுன்னு இப்படி உக்காந்துருங்க. எனிமிஸ் வந்தாலும் நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியாது, முன்னாடி அவனாலும் உங்களை அடுத்து கண்டே பண்ண முடியாது. அப்படி சுடலான்னு ஷார்ட் கன் வச்சுட்டோ இல்லைன்னா MP40 வச்சுட்டோ வந்தான்னாக்கா நம்ம அப்படியே சுட்டு தள்ளிடலாம் அவனை. சரிங்க, யாரும் வர மாதிரி தெரியல, நம்ம ஏஞ்சி போயிடலாம். இந்த கார்க்கு மேலே கூட நீங்கள் உங்களால் ஏற முடியும். இதை இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் அப்படியே நான் உங்களை கண்ணே பிடிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சிடுவாங்க, ஆனால் ஒவ்வொருத்தர் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி வாங்க நம்ம வெளியே போனோம். இன்னொரு ஐ பிளேஸ் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன். எங்கிட்ட ஒரு ப்ளூ வாலிஞ்சுன்னா நாங்கள் இன்னொரு ஐ பிளேஸும் உங்களுக்கு ஈஸியாக காட்டணும். ஆனால் என் கையில் ஐசி என்கிட்ட ப்ளூ வாலே இல்லை. இப்போ இங்கே யாரையோ காட்டுச்சு, ஆனால் இங்கே யாரும் இல்லை போல. ஜோன் வேறு நம்மளுக்கு பக்கத்தில் வருது, உள்ளே தான் போனோம். இதாக இந்த மெடல் இங்கேயே இருக்குது, யாரும் பார்க்கணும் நம்ம இடத்துல. நல்ல வேலை தப்பு அங்கே யாரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே யாரும் நச்சு லாட்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே யாராச்சும் என்ன ஸ்கோப் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க போகிறதும் டேஞ்சர் தான் போகிற அளவுக்கு. இப்போ வாங்க எங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு ஏதாச்சும் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். இது அடுத்த ரீட் பண்ணிங்கன்னா அடுத்த ஜோன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒரு எண்ணி இருப்பாங்க. வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளை இங்கே ரொம்ப நாளுக்கு மேலே இருக்கிற டேஞ்சர்.
நாலே இன்னும் நாலே பேர் தான் இருக்காங்க. அண்ணியும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. கார் எல்லாம் எடுத்துட்டு போனோம். भाई घर में कुछ जो बहुत तीन तीन बंदे बहुत अच्छे तरह से खेलते हैं, इन लोगों ने मुझे मार दिया। बहुत अच्छी तरह से खेलते हैं भाई तीन बंदे। एक बंदे को, दो बंदे को मैंने डाउन किया था और दूसरे बंदे ने आके मार दिया भाई। इस घर में नहीं छुपने का भाई। இன்னொரு எயிட் பிளஸ் காட்டும் பார்த்துங்க. இது வேற வீடுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள போகவே முடியல நம்மளால. அந்த சோஃபாக்குள்ள போகலாம் ஒரு ஒரு வீட்டில். ஆனால் இந்த வீட்டில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. முடிதான்னு பார்க்கலாம். இருங்க இந்த வீட்டில் செக் பண்ணி பார்த்துங்க. என்னோட ஃப்ரெண்டோட பயங்கரமாக போகிறீங்க. काम चला अबे जवान आ रहा है बाहर बोला था मैं பார்க்கலாம். Okay, friends, bye. Thank you.